ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாக்குத்தத்தம் முடியவில்லை. ஆனால் இது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இதை கை கொள்ளும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவே, இந்த வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தையாம் கிறிஸ்து என் நாவிலே அமர்ந்து ஆவியானவர் கிரியை செய்து விளையச் செய்வீராக. இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கடந்த வாரங்களிலே இதை குறித்து நாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்கிறதான தலைப்பிலே போன வாரத்திலே நாம் தியானித்தது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அதை குறித்து விவரமாய் தியானித்தோம். அதை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான காரியம், இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம் என்றால், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது. இது ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான சுதந்திரம். கல்வாரியின் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆகவே என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, ஒரு சவுல் பவுலான உடனே இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அதேபோல் ஊழியம் செய்வதற்கு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு தான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அல்ல. நீங்கள் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து விடலாம். அவரை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு பேர் தான் சீஷர்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சீஷர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் மாத்திரம் இனிமேல் தனியாக வரக்கூடாது, கூட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இந்த இடத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் செய்கிறதான ஊழியம், வேதம் சொல்லுகிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், உனக்கு விரோதமாக என்ன ஆயுதங்கள்லாம் உருவாகுதோ அதெல்லாம் வாய்க்காதே போகும். சிலர் என்கிட்ட வந்து சொல்கிறத கேட்டிருக்கிறேன், செய்வனை தகுடு அங்கங்கெல்லாம் இருக்குமா, அப்போ அந்த ஃபேனுக்கு மேலே இருக்குதான், பீரோக்குள்ளே இருக்குதான், சிலர் வந்து பூமிக்கடியில் அதுக்குள்ளே இருக்குங்கிறாங்களாம். அது தோண்டி எடுத்தால் தகடு வருதான், எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ வருது. அப்படிலாம் இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா, சில ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் செய்வனை இருக்குது, செய்வனை தகடு பதிச்சிருக்குது அப்படின்னா, செய்வனை எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் வீட்டில் தேவ மகிமை இறங்கிட்டாலே அந்த தகடு தன்னை போல் எரிஞ்சு போகும். அப்படி தானே? அதுக்கு ஒரு ஆளை ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், தகடு எடுக்கிறதுல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு வர வேண்டாம். எங்கள் வீட்டில் உங்களுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த மகிமை இந்த தகடெல்லாம் சுட்டரிச்சு போடும் அப்படி நீங்கள் சொன்னாலே போதும், அந்த மகிமை அந்த வீட்டில் இருக்கிறதான எல்லா உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அது அதமாக்கி போடும். இது யாருக்கு கத்தர் கொடுத்துருக்கிறதான சுதந்திரம்? தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கிறதான சுதந்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துறாரு அப்படின்னா, கத்தருக்குன்னு நீங்கள் ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும், ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினாலும், ஏன் ஞானஸ்நான தொட்டியை கழுவி விட்டாலும், சர்ச்சு வேனை கழுவி விட்டாலும், சர்ச்சை நீங்கள் பெருக்கினாலும், ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் எடுத்தாலும், ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்கு நீங்கள் போனாலும், ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையை டிஎல் மோடி என்கிறதான கத்தருடைய தாசன் முதல்ல செஞ்ச ஊழியம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை சபைக்கு இழுத்து கொண்டு வருவது. டிஎல் மோடியை பார்த்த உடனே எல்லா பிள்ளைகள்லாம் ஓடுமா, ஏன்னா இவர் இழுத்துட்டு போயிடுவார். எப்படி நம்முடைய சாலமன் ஐயாவை பார்த்து பிள்ளைகள்லாம் பதுங்குதோ, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சாலமன் ஐயானா பயம் வந்து அப்படியே நின்று அப்படியும் வர. அதுக்கு இப்படிங்க மீசை வேற பெருசாக வச்சுருக்காரா உடனே அப்படி. அந்த மூலியம்தான் டிஎல் மோடிக்கு. ஆனால் பின்காலத்திலே அவருடைய ஊழியம் கொடி கட்டி பிறந்தது. ஏன்னா கத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் அவர்களை கனப்படுத்துகிறார், அவருடைய குடும்பங்களை கனப்படுத்துகிறார், வீட்டிலே பிள்ளைகளை கத்தர் கவனித்துக் கொள்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இது அவருடைய நீதி. கனப்படுத்தாவிட்டால் என்ன ஐயா உங்கள் நீதி எங்கே போச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். எனக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் எழுமினது, எத்தனை மனுஷர்கள் எழுமினார்கள், எத்தனை செய்வனைகள் எனக்கு விரோதமாக எழுமினது. இந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல தகடு வச்சு புதைச்சவங்க எத்தனை பேர். ஆனாலும் கூட எனக்கு தெரியாது, நிம்மதியாகவே இருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எனக்கு எழும்பும் பொழுதும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தபடினாலே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதான எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணினார். கர்த்தர் மாத்திரம் என்னுடைய பட்சத்தில் இருந்திருக்காவிட்டால் எல்லா ஆயுதங்களும் என்னை தாக்கியிருந்தால் நான் இன்றைக்கு அழுதே போயிருந்திருப்பேன். எதற்காக கர்த்தர் என்னை காப்பாற்றினார்? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அல்லேலூயா. நீங்களாம் யாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஆமேன். கர்த்தருடைய காரியங்களை கலந்து கொள்கிறதான் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள். அப்படி என்றால் நீங்கள் கர்த்தருக்கென்று ஒரு சிறு ஊழியம் செய்தாலும், இன்றைக்கி மனுஷர்களுக்கு நம்ம எவ்வளோ ஊழியம் செய்கிறோம். குடும்பத்தில் புருஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம், நல்லது. மனைவியை பிரியப்படுத்த பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் ஒருத்தராது நன்றியாக இருக்கிறாங்களா? இல்லை. வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தனா, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் கொடுத்த சொத்துக்களுக்கு அவங்க நன்றியாக இருக்கிறாங்களா? இல்லை, யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கனப்படுத்தலைனா எனக்கு அது நீதியாக இருக்காது, அது அநீதி. இது கர்த்தருடைய நீதி, அது கர்த்தருடைய ஊழியக்காருடைய சுதந்திரம். இதன் கண்டிப்பாக உனக்கு நான் செஞ்சு தீர்வேன் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளவு மேன்மையான தெய்வம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி உலக மனுஷன் மனுஷர்களை கூலிக்கு வேலைக்கு வாங்குகிறார்கள். பில்டிங் கட்ட சொல்கிறான், பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குரியதான கூலியை கொடுப்பதில்லை. பாதி பணத்தை தூக்கி பாதி பணத்தில் போடுறான், மீதி பணத்தை கொஞ்சத்தை கொடுத்து அனுப்பிடுறான். அப்போ கூலியாளுடைய கூலி தேவனை நோக்கி கூப்பிடும், நீ யாருக்காவது வேலை செய்து உங்களிடத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் அந்த கூலி சர்வபல்லவரை நோக்கி கூப்பிடும். அந்த கூலி உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது, அது அநீதி. தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய இனஜன பந்துக்கள் எடுத்து விட்டார்கள். அது தேவனுடைய சித்தம், அது எனக்கு தெரியும். ஆனால் எடுத்தவர்கள் இன்றைக்கு நன்றாக இல்லை, அந்த சொத்துக்களை அனுபவிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய ஊழியக்காருடைய சுதந்திரம். ஆமென். உங்கள் சொத்துக்களையும் நிறைய பேர் எடுத்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சனா நம்ம குடும்பத்தையே கர்த்தர் அப்படியே டேக் ஓவர் பண்ணியிருந்தார். அப்படியே எடுத்து அணைச்சி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்குறாரு, ஏற்ற காலத்தில் வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு. இப்படி ஆண்டவர் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேலை ஏவி கூலி கொடுக்காத எத்தனையோ எஜமானங்கள் இங்கே உண்டு. இந்த வார்த்தை சபைக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. வேலைக்காரருடைய கூலி உன் வீட்டிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. கடைசியில் பார்க்கும் பொழுது நீ என்ன செய்கிற? அந்த பணத்தை வேலைக்காரர்களுக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அந்த பணத்தை குடித்து ட்ரக் அடிக்ட்ஸாக மாறி அந்த பணத்தை குடிச்சே அழிக்குது. நாளைக்கு ஒன்று ஓல்ரூமில் கொண்டு சேர்த்துறது அந்த பிள்ளை. அதை கர்த்தர் அனுமதிக்கிறார், அது அநீதி. கர்த்தர் நீதி உள்ள தேவன், அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேலையாள் கூலிக்கு பாத்திரமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூலி அப்படி கொடுத்துருங்க, அதில் ஒரு பைசா எடுக்காதீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, மார்வாடி கடையிலலாம் பார்த்துருக்கீங்க, அவன் அவன் வெட்டி தின்னானா ஒவ்வொரு கைக்கும் 10 லிட்டர் நெய் வரும், காலை வெட்டினானா 15 லிட்டர் நெய் வரும். நெய்யா தின்னு தின்னு குப்படி உட்காந்துருமான். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஊரா வீட்டு வட்டிப்பணம். அவ்வளோ பணத்தையும் வாங்கி வாங்கி தின்னுப்பிட்டு ஒரு பெரிய குஷனியை வச்சு மெத்தையில் உட்காந்து வட்டி வாங்கிட்டே இருப்பான். அவன் அவன் திட்டி தொலைச்சி அந்த வட்டியை கொடுப்பான். அவன் வாழ்க்கையை பாருங்கள். அன்னைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன். ஊரா வீட்டு பணத்தெல்லாம் அடிக்கிறது தான் வேலை. அவங்க வீட்டில் பெரிய கிச்சனில் இந்த பழக்கடையில் அடுக்கி வச்சுருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதே மாதிரி இதில் ஆப்பிள், இது ஆரஞ்சு, எல்லா ஃப்ரூட்ஸும் அப்படியே இருக்குமா. சாப்பிட்றது பூரா வேலைக்காரங்க தான் சாப்பிட்றாங்களாம். இவர் போய் கிச்சன் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டு வரான். எவ்வளோ நல்ல அழைப்பு, இது மண்டையில் அறிவு வேண்டாம். அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரான். பிறகு 30-35 வகையான சாப்பாடு வீட்டில் சமைக்கப்படுது, சிக்கன் அது இதுன்னு சமைச்சா ஒவ்வொரு வேலைக்காரனும் பிளேட்டில் அப்படி கொண்டு வரணுமா. இவர்
ஒவ்வொன்றையாக மோந்து மோந்து பார்த்து அனுப்பி விடுவாராம். கடைசியில் இவருக்கு ஒரு இதில் கேப்பக்குள் வருமா, இல்லை என்னையா பிரயோஜனம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இந்த மாதிரி யோசிப்பான், அடே அப்பா கொடுத்து வச்சுவேன், அவன் வீட்டுக்கு அவன் எப்படி கொடுத்து வச்சுருக்கான்னு வீட்டில் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். கடைசியில் கேப்பக்குள் சாப்பிட்டு போகிறதெல்லாம் யார்? வேலைக்காரர்கள். அங்கே இருக்கிறதான பழங்களெல்லாம் சாப்பிட்றது யார்? வேலைக்காரங்க. நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையில் நடந்தது. அந்த வேலைக்காரங்க தின்னது போக மீதி பழம்லாம் அழுகி போகுமா, சீச்சின்னு போகுமா. பிறகு அந்த வீட்டினுடைய எஜமாட்டி திருப்பி அதில் பழங்களை அடுக்கி வைப்பாளாம். எதுக்கு, யாருக்கு அடுக்கி வைக்க? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்பதை அறியான். புரியல ஜனங்களுக்கு? நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் எவ்வளவு கோடீஸ்வரன், கொடுத்து வச்சவன், வீட்டில் போய் பாருங்க எப்படிப்பட்ட வேதனை. ஏன் அவன் அவன் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு போடுறான், வியாதி அவனுடைய சரீரத்தை தின்னுகிறது. அவன் சிக்கன் 65 தின்னா அந்த நேரமே பெட்டியில் வச்சு கட்ட வேண்டியதான் அவனை. அப்படிப்பட்ட வியாதி. அருமை கத்தருடைய பிள்ளைகள், வீட்டிலே சாபம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கத்தர் ஆசீர்வதித்தால் அதில் வேதனையை கூட்ட மாட்டார். இந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, அடுத்த வீட்டு பொருள் ஏதாவது இருக்குதா வீட்டுக்குள்ள? வேலைக்காரருடைய கூலி இருக்குதா? கத்தர் நீதியுள்ள தேவன். இது கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கிறதான சுதந்திரம், கத்தருக்கு கொடுக்க வேண்டியதான தசமபாகம் காணிக்க உன்னுடைய வீட்டில் இன்னும் இருக்கிறதா? எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் கத்தருக்கு கொடுக்காமல் இருப்பாய் இருப்பாய் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இராது. என்னுடைய மகன், நான் எப்பொழுதும் கேட்க மாட்டேன், என்னுடைய மகன் எப்பொழுதும் கேட்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், பாஸ்டர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் இப்படி இப்படிப்பட்ட பிரச்சனை, முதல்ல கேட்குற கேள்வி, தசமபாகம் ஒழுங்காக கொடுக்குறீங்களா சபைக்கு? நீங்கள் கொடுத்து ஒன்று நிறைய போகிறது கிடையாது, ஆனால் நீங்கள் கொடுக்கறது கத்தருக்கு கொடுக்குறீங்க, சார்ல்ஸ் ஆரோனுக்கு கொடுக்கல. தசம்பாதத்தில் ஒழுங்காக இருக்கீங்களா? இல்லை. அப்படின்னா எப்படி நம்ம ஜெபிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, இதை செஞ்சா நான் அதை கொடுப்பேன், அது கத்தருடைய நீதி. கத்தர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அது கத்தருடைய நீதியாக இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவே அந்த நீதியை நிறைவேற்றப் போகிறார். இப்படி எல்லா விதமான நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அந்த நீதியை நிறைவேற்றவில்லை என்றால் கத்தர் எப்படி உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும்? ஆகவே இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அந்த நீதியை பெற்றுக்கொண்டால் தான் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை கத்தர் கொடுக்கிறார். யாருக்கு சுதந்திரம் கிடைக்கிறது? புத்திரருக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இது கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கும் சுதந்திரம். ஆகவே இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காமல் தசமபாகங்கள் காணிக்கைகள் கொடுக்காமல் உங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டிருப்பாய் என்றால் வேலைக்காரனுடைய கூலி உன்னுடைய வீட்டிலே இன்னும் இருக்கும் என்றால் அந்த கூலியை தயவு செய்து கொடுத்து விடுங்கள். அந்த வேலைக்காரன் போய், எங்கள் எஜமான நல்லா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் என்னை கொடுத்து என்னை காப்பாற்றினாரியா. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் மாத்திரம் பெருமைக்கு சொல்லலை, இது காத்திர கத்தர் கொடுத்த கோணம், பாஸ்டர் நீங்கள் மாத்திரம் இல்லைன்னா நாங்கள் அழிஞ்சே போயிருப்போம், இந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா என் குடும்பமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் நன்றியோடு கூட பேசியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது என் குடும்பத்தை வாழ வைக்குது, அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு என் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அன்றைக்கி என் மருமகள் வாங்கிட்டு வந்து, அப்பா நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், எது வேணாலும் செய்யுங்க. என் தாய், என் தகப்பன், நான் என் தகப்பன் ஒரு நல்ல பரிசுத்தவான், தாராளமாக செய்வார், இல்லாத நேரத்தில் எல்லாருக்கும் செய்வார். என்னுடைய பாட்டி அவங்க கையில் சுருக்கு பையில் பணம் போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க, ஒரு மணி நேரத்தில் அந்த பணம் எங்கே போதுனே தெரியாது, யாராவது ஏழைகள் வந்து அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம். என்னுடைய தாய் யார் இல்லைன்னு வந்தாலும் உடனே தூக்கி கொடுத்துருவாங்க, அப்படிப்பட்ட குணம். அதே குணம் தான் எனக்கு வந்திருக்குது. இதை பார்த்துக்கிட்டு தான் என்ன மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் கொடுக்கறதுனால எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுதுப்பா. ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதே போல் ஒரு தாராள கை நமக்கு இருக்கட்டும், அதுக்காக கந்து வட்டிக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுலேயும் ஞானம் இருக்குது. பாச சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி அள்ளி வீசணும், அப்படி ஞானம் இல்லை, அது கத்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் கத்தருக்கு நீ ஊழியம் செய்யும் பொழுது வேலையாள் கூலிக்கு பாத்திரவான் அது கத்தருடைய நீதி அப்படின்னு. நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க தானே? ஹலோ, ஊழியக்காரங்களாம் கை ஊத்துற அல்லையிலே சொல்லுங்க. என்ன ரொம்ப ஈனமாக அல்லையிலையோ வருது? எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அடுத்த வாரம் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரலனா
அங்கேருந்து மாடிப்படியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறேன். சரி பயப்படா, இங்கே வந்துடுங்க. அதனால் எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆத்மாத பணியில் என்ன செய்யணும், ஈடுபடணும். அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம். அப்போன்னா ஊழியக்காரங்க செய்ய வேண்டியதானே முதல் வேலை என்ன? சபை என்பது ஒரு ஊழியம், சபையை கட்டுவது ஒரு ஊழியம், முதலாவது உங்களுடைய வீட்டை கட்டுவது ஒரு ஊழியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஒரு பெரிய என்ஜினியர் ஒரு வீட்டை கட்ட சொல்லி ஒரு பிளான் பண்ணி கொடுக்கிறாரு, அந்த என்ஜினியருடைய பிளானோடு கூட சேர்ந்து அங்கே இருக்கிறதான மேஸ்திரி, அங்கே இருக்கிறதான சித்தாள், அங்கே இருக்கிறதான வேலையாட்கள் எல்லாம் சேர்ந்து இசைந்து செய்தால்தான் அந்த வீடு கட்டப்படும். அதே போல நம்முடைய பரம என்ஜினியர் வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர், சபையை கட்டுகிறவர். அவர் சில பிளான் போட்டு குடும்பத்தில் மனைவி இப்படி இருக்கணும், புருஷன் இப்படி இருக்கணும், பிள்ளைகள் இப்படி இருக்கணும், சபையில் ஊழியக்காரன் இப்படி இருக்கணும், விசுவாசிகள் இப்படி இருக்கணும், பிளான் போட்டு கத்தர் அந்த சீஃப் என்ஜினியர் கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்ய வந்த மேஸ்திரி, சித்தாள், கொத்தனார். ஆமீன். அதுக்கு ஏத்தபடி கத்தனாதான் அந்த வீடு கட்டப்படும். அவர் ஒரு பிளான் போட்டிருக்க, கிச்சன் இங்கே இருக்கணும்னு வச்சிருக்கிறாரு, கிச்சன் அங்கே இருந்தால் உமக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. மோசையை பார்த்து கத்த சொன்னார், பிரகாரத்தில் இது இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜர் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டு இருக்கணும், இல்லை உடன்படிக்கப்பட்டு பிரகாரத்தில் இருந்தால் என்ன கட்ட முடியாது. கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் ஊழியக்காரர்கள், குடும்பத்தை எப்படி கட்டணும், அதுக்கு முதல்ல கத்தர் ஒரு நல்ல என்ஜினியரா இருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இப்ப குடும்பத்தை எப்படி கட்டணும், வீட்டை எப்படி கட்டணும் என்று கத்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். நல்ல கவனிச்சுட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நெகேமியாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். எல்லாரும் சத்தமாக வாசிங்க பார்ப்போம், அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, கீழே வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. யாருக்கு? அந்த எழுந்து கட்டுகிறதான ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ரெண்டு பேர் எழுப்பினார்கள். அவர்கள் பெயர் தான் சன்பலாத், தொபியா. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நெகேமியா சொல்லுகிறான், நீ எருசலேமில் தான் இருக்கிறாயப்பா. எருசலேம் என்றால் சமாதானத்தின் ஸ்தலம், சரிதான், சமாதானத்தின் ஸ்தலம். சபை பிரசங்கம் கேட்கிறாய், சார்லஸ் ஆரோன் வாரம் வாரம் சமாதானத்தை பற்றி பேசுகிறார், சமாதான பிரபுவை பற்றி பேசுகிறார். வேதத்தில் இருக்கிற சமாதானத்துக்கு அடுத்த அத்தனை காரியங்களும், சமாதானத்தை பகைத்தவர்கள் எப்படி போனார்கள் என்பதையும், சமாதானத்தை நேசித்தவர்கள் எப்படி சுகித்திருந்தார்கள் என்பதையும் விதவிதமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுத்திருந்தோம். அதே எருசலேமின் சபைக்கு வந்தும் ரெண்டு பேர் சன்பலாத், தொபியா, அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமிலே உங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் எழுந்து கட்டுவோம். என்னத்தை கட்டுகிறார்கள்? இடிந்து கிடக்கிறதான அலங்கங்களை கட்டுகிறார்கள், இடிந்து கிடக்கிறதான குடும்பங்களை கட்டுகிறார்கள், இடிந்து கிடக்கிறதான சபைகளை கட்டுகிறார்கள். நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு கர்த்தருடைய தாசன் இங்கிருந்து அமெரிக்காவில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், அலன் என்கிறதான கர்த்தருடைய தாசன், நல்ல ஊழியக்காரர், நல்ல பிரசங்கர். திடீரென்று அவருடைய சபை உடைந்து இன்றைக்கு எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. இன்றைக்கு அவர் சபை இல்லாமல் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறாராம். எனக்கு கேட்கும்போது அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு வெளிநாடுகளிலே, இங்கிலாந்து தேசத்திலும் அமெரிக்கா தேசத்திலும் எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள் ஆட்கள் வராதனாலே உடைந்து இடிந்து அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த சபைகளெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய கோயில்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ வேதனை பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நாம் கேட்டுக்கொண்டு சரி எது இடிஞ்சா என்ன, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கெங்கெல்லாம் அலங்கங்கள் கட்டப்படுகிறதோ அந்த அலங்கங்கள் திரும்ப கட்டப்படும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்கோ ஒரு இடத்துல இடிந்தால் என்ன, எங்கோ ஒரு இடத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை இரத்த சாட்சியாக மரித்தால் என்ன, எங்கோ ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் அழிந்து போனால் என்ன, அப்படி இருக்காதபடி இங்கே நாம் சேஃப்டியாக இருக்கிறோம். நாளைக்கு அது நமக்கு வராது என்று என்ன நிச்சயம்? ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அலங்கங்கள் திரும்ப கட்டுப்படும்படியாக
இடிந்து போன சபைகள் சிதறி போன சபைகள் திரும்ப கட்டப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய குடும்பம் இடிந்து போகாதபடி அதற்காக ஜெபிக்க வேண்டும். யார் ஜெபிக்க முடியும்? எருசலேமில் இருக்கிற அந்த சமாதானத்தை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே ஜெபிக்க முடியும். சன்பலா தொபியா யார்? அவர்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு உள்ளே ஃபைட்டிங் ஸ்பிரிட், சண்டையின் ஆவி. அந்த சண்டையின் ஆவியோடு கூட நெகேமியானிடத்தில் நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். சபைக்கு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளையே, வந்து கொண்டிருந்தாலும் இன்னும் சன்பலா தொபியாவினுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் சபையை கட்ட முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியாது. உங்களுடைய குடும்பத்தை கட்ட முடியாது. வீட்டை கட்ட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கட்டுறதுக்கு பங்கும் இல்லை, பாத்தியும் இல்லை. ஏன்னா எருசலேமுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, சமாதானத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சமாதானம்னா வீசா என்ன வேலைன்னு கேட்குறீங்க? அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், சமாதானத்தை பயக்கருடன் என் ஆத்மா குடியிருந்தது போதும். நான் சமாதானமாய் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் பேசும் பொழுது அவர்கள் யுத்தம் செய்ய தீவிரிக்கிறார்கள். ஏனென்றால் யுத்தம் செய்ய தீவிரிக்கிறவர்கள் யார்? சன்பலா தொபியா எருசலேமில் தான் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய குடும்பத்தை கத்தர் கட்டணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, கத்தர் வேதத்தில் ஒரு புருஷன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், புருஷன் எப்படி பேசணும், மனைவி எப்படி பேசணும், பிள்ளைகள் எப்படி பேசணும், சட்டமாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த சட்ட திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் கத்தர் அந்த வீட்டை கட்டுவார். கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா? அப்படி என்றால் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தர் சொன்னபடி சபையை கட்டு. ஒரு சால்சாரோனை பார்த்து வரைபடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இப்படி இப்படி கட்டு. தூத்துக்குடியில் ஒரு பெரிய தியேட்டர் கட்டினார். அந்த தியேட்டர் ஓனர், அந்த தியேட்டர் பேர் என் பேர் தான் சார்ஸ் தியேட்டர் விளங்கினாப்ல. அந்த தியேட்டரை கட்டும் பொழுது அந்த ஓனர் ஒரு தூண் சரியாய் அவருடைய இஷ்டத்துக்கு வரவில்லை என்ற உடனே இடித்து இடித்து 9 தடவை கட்டினாராம். அந்த தூணை மாத்திரம் 9 தடவை இடிச்சாராம். நம்ம ஆண்டவர் 2 தடவை தான் இடித்து 3வது தடவை தூக்கி குப்பையில் போட்டுருவார். அவர் 9 தடவை இடித்து கட்டியிருக்கார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, சபையை கட்டணும் ஊழியக்காரன் அநேக தடவைகளை இடித்து 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 தான் கட்டுறார். விசுவாசிகளை இடித்து இடித்து வீட்டை கட்ட வைக்கிறார். அதான் இன்றைக்கி செய்தி. இட ஒரு நாள் ஒரு இடத்துல கத்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தேன், பப்ளிக் மீட்டிங். அங்கே அந்த சபையினுடைய தலைமை போதகர் வந்திருந்தார். அவர் படிப்பு இல்லாதவர், ஆனால் பெரிய போதகர், வயசு ரொம்ப இருக்கும். கூட்டம் முடிஞ்சு பெரிய ஒரு 25,000 பேர் கிட்ட கூடியிருக்கிறாங்க அந்த கிரவுண்டில். வந்தவர்கள் எல்லாரும் பேர் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ கூட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த போதகரை, அங்கே இருக்கிற ஸ்தல போதகரை மாற்றுறதுக்கு தலைமை போதகர் வந்திருக்கிறார். அங்கே உள்ள விசுவாசிகள்லாம் எங்கள் போதகரை மாற்றக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. சண்டைனா உங்கள் வீட்டு சண்டை, எங்கள் வீட்டு கிட்ட சண்டை கிடையாது, கொலையாடி சண்டை மாதிரி. ஏ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, தலைமை போதகரை பார்த்து கேட்குறான் ஒருத்தன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அவர் அப்படியே பேசாமல் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். மாத்திருவியடா, ஒரு காலத்தில் சாக்கு வித்துட்டு பையன் இப்போ அலைஞ்ச பையதானடா நீ, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏ யாரை பேசுகிறேன்னு கேட்டேன். இந்தா நிற்கான ஒருத்தன் சிப்பா போட்டு. நான் சொன்னேன், இந்தா கையில் ஒன்று வச்சுருக்க பற்றியா பைபிள், அதை கீழே வச்சுட்டு போகும்போது எதுக்கு பைபிளை வச்சுட்டு ஏசுநாதர் பேரை சொல்லிட்டு இங்கே பாரு, அவன் அவன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவன் இல்லை, எல்லாம் பேர் கிறிஸ்தவன். நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போங்க, இங்கே பாரு, நீ ஒழுங்காக போகலை, நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், 4 நாள் கூட்டம் விட்டுட்டு எம்பாட்டில் போயிடுவேன். பாருங்க பெரிய சண்டை, உங்களுக்கு தெரியாது, உங்க எனக்கு என்னப்பா தெரியாது, நானும் சபை தான் வச்சிருக்கிறேன். இப்படி இருந்தால் நீங்க எப்படி அலங்கத்தை கட்ட முடியும், எப்படி சபையை கட்ட முடியும்? கடைசியில் பாருங்க, 4 நாள் காலையிலையும் மாலையிலையும் தொண்டத்தை நீ காயும்படி நான் கத்தியிருக்கிறேன், ஒரு ஆத்மா ஒப்பு கொடுக்கல. ஏன்? சன்பலா தொபியாவுடைய ஆவி சபைக்குள்ளே இருக்கிறது, பிரிவினையின் ஆவி சபைக்குள்ளே இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் அலங்கத்தை கட்ட முடியும், யார் ஆலயத்தை கட்ட முடியும்? தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டப்போகிறேன். கர்த்தருக்கு உகந்த தாசன் தான் தாவீது. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் காலத்திலே நீ அதை கட்ட மாட்டாய், ஏனென்றால் நீ யுத்தத்தின் ரத்தத்தை மிகுதியாய் சிந்தினாய். ஆகவே உன் குமாரனாகிய கற்பப்பிறப்பாகிய சாலமோன், அவன் உன் வயிற்றிலிருந்து பிறக்கவன் சமாதான கர்த்தனாய் இருப்பான், சமாதான பிரபுவாய் இருப்பான், அவனுடைய காலத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுவேன், அவனே என் ஆலயத்தை கட்டுவான். சன்பலா தொபியா கலந்தால், யுத்தத்தின் ரத்தம் கலந்தால் சபையை கட்ட முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு மனைவிக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட மனைவிக்குள்ளே ஒரு சண்டையின் ஆவி சன்பலா தொபியா இருந்தால், ஒரு புருஷனுக்குள்ளே சன்பலாத்தின் தொபியாவின் ஆவிகள் இருந்தால், நினைச்சா குடும்பத்தை இடிச்சிருவாங்க, புத்தி
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன வேணாலும் சொல்லி சண்டை போடலாங்க. நான் இந்த ஊழியத்தில் நிறைய பேர் பார்த்தது என்னென்னா, ஒரு ஆளை பிடிக்கலனா அவன் என்ன செஞ்சாலும் தப்பு, பேசினாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்பு. பிடிச்சிட்டுனா ஐயோ அந்த ஆள் முழு அசிங்கம் பண்ணியிருப்பான், அதெல்லாம் தூக்கி மறைச்சி அதெல்லாம் அவர் அப்படிலாம் செஞ்சுருக்கவே மாட்டார். நமக்கு இதுதான் புரியவே புரியாது. இது எப்படிங்க, இது பரிசுத்தம் பாவமாச்சு, பாவம் பரிசுத்தமாயிருது, டக்கு டக்குன்னு மேஜிக் மாதிரி மாறுதே. ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவ்வளோதான், எப்படி நான்னாலும் குற்றம் சொல்லி அவனுக்கு உரதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ. அதுதான் சன்பலா தொபியானுடைய ஆவி. நான் இங்கே இருக்கிறேன், என்ன பிடிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க என் கூட, நான் பேசும்பொழுது நான் அப்படின்னா பாஸ்டர் எவ்வளோ ஆழமாக செரும்புறாரு அப்படிப்பீங்க. ஏன் பிடிச்சிருக்குது, ஆனால் பிடிக்கலன்னா நான் என்னதான் ஆழமாக பேசினாலும் அரு அருன்னு இருக்கிறான் ஐயா. ஏன் பிடிக்கல, ஆளை பிடிக்கல, அதனால பிரசங்கமும் பிடிக்கல. ஆளை பிடிச்சா தானே பிரசங்கம் பிடிக்கும், புருஷனை பிடிச்சா தானே புருஷன் செய்கிற காரியம் பிடிக்கும், மனைவியை பிடிச்சா தானே மனைவி செய்கிற காரியம் பிடிக்கும். சில சொல்லுவாங்க என் மனைவிக்கு குழந்தையே இல்லை அதனால உன்னை வெறுக்கிறேன். இல்லை, உனக்கு 1000 பிள்ளையை கொடுத்தாலும் நீ அதை தான் சொல்ல போகிற. ஏன் நீ நினச்சிட்ட சண்டை போடணும்னு நினச்சிட்ட, அவங்க கூட சமாதானமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ட, அதனால ஏதோ ஒரு நண்டி நொட்டி சாக்கு போக்கு. சில சொல்லுவாங்க வீட்டிலேருந்து என்னடி கொண்டு வந்த, என்ன கொண்டு வரணுங்கிங்க, வீட்டிலேருந்து என்னத்தை கொண்டு வந்த, அவளையே கொண்டு வந்திருக்காள் பேரும் என்ன, வேறு என்ன வேணுங்கிற, அது ஒரு 50 சவரன் நகை, நீ அதையே போய் கட்டித்தொலை, கேரளா ஜுவல்லரிக்கு போ, அவன் மகளை கட்டிக்கோ, அவன் கூட போட மாட்டான் இல்லையா, அதுக்காக கட்டுற, நீ கட்டுறது பொண்ணு, உன் வாழ்க்கை துணை, அந்த மோட்டிவ் தப்பாக இருக்கக்கூடாது. கரெக்டாக கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் கேட்பான், அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொன்னவன் திடீர்னு அவனுக்கு எழுப்புதல் வந்து தீர்க்க தரிசனம்லாம் வந்து எனக்கு ஒரு இனோவா கார் வேணும், அவன் அப்போ தான் எல்லாத்தையும் அடகு வச்சு பொண்ணு விட்டாக்காரன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான், அவன் நினச்சிட்டான் சண்டை போடணும்னு நினச்சிட்டான், தொலைச்சிட்டான் வாழ்க்கையை. ஆமேன். கட்டுன்னா பொண்ணை கட்டு, அல்லன்னா பேசாமல் சும்மா போ. ஹல்லேலூயா. நான் அப்படி தான் பேசுவேன். எதை கட்டுறீங்க இன்றைக்கி பெந்தை கோஸ்தை குடும்பம், அதை வெறுத்தேன் இதை குறித்தன்னு கல்யாண நேரத்தில் வந்து பார்க்கணும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி. அதாவது வந்து பிள்ளைக்கு நீங்கள் நகையை கலத்தினாலும் ஒரு 100 சவரன் பேங்க்கில் போட்டணும் பார்த்துக்கிடுங்க. என்னத்தை பார்த்துக்கிட, அது பார்த்துக்கிடுங்க. ஒரு 5 கோடியாவது நீங்கள் கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரி பார்த்துக்கிடுவோம். அடுத்தது பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரி காரும் வாங்கி கொடுக்கணும் பார்த்து கொடுங்க. உன்னை கொண்டு குழியில வச்சுக்கணும் பார்த்துக்கிடுங்க. என்ன அநியாயமா இருக்கு, எது பெந்தேகோஸ்தே குடும்பம் கலத்தனு சொல்ற குடும்பம். நான் ரூபஸுக்கு பொண்ணு எடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க பாஸ்டருக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க, வந்து பாரு நீ தான் கொண்டு பேங்க்ல கொண்டு போட்ட, 10 லட்சம் கொடுத்தாங்க, கொடுத்தா நல்லதான் வாங்கிடுறேன், கொடுக்க தானே மாட்டேங்காங்க, நம்மளை இழிச்ச வயனில் நினச்சிக்கிறாங்க, கொடுத்தா வாங்கிடுங்க விட்டுறாங்க அதிகம். ஆமேன். அவங்க பிள்ளைக்கு பிரியப்பட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஏன் ரொம்ப பரிசுத்தம் பேசுகிறீங்க, வாங்கிடுங்க, ஆனால் டிமாண்ட் பண்ணாங்க. ஆமே கரெக்ட். அவங்க பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்குறாங்க, வாங்கிடுங்க. அதனால அது நம்முடைய நோக்கம் இல்லை, பணம் நம்முடைய நோக்கம் இல்லை, அதுக்கு நான் சொல்லுவேன், நகை நம்முடைய நோக்கம் இல்லை, அதுக்கு பிடிச்சிட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல இப்போ என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் டவுரி ப்ராப்ளம்னு சொல்லி புருஷனை உள்ள தள்ளி தான் ஜாமீனில் கூட வெளியே எடுக்க முடியாது. புருஷன் அவங்க அப்பா அவங்க அம்மா பாவப்பட்ட கிழவி கிழமை எல்லாம் சேர்ந்து உள்ளே போக வேண்டியிருக்கு. இது ஒரு சட்டம் எங்கேருந்து வந்ததோ தெரியல, இலவு பிடிச்ச சட்டம். இவன் மேலே கோவம் வந்துட்டுனா சரி உடனே இரு ஒன்று வரதட்சணை கொடுமையில் போட்டுறதான் பாரு, வரதட்சணை இருக்கு இல்லைன்னு சொல்லலை, நல்ல ஆம்பளைகள்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நேற்று டிவியில் பார்த்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நாளை ஜெபிச்சு ஆண்டவரே இந்த பொம்பளைகள் ரொம்ப ஜெயம் எடுக்கிறாங்களே ஐயா, இப்போ போட்டிருக்காங்க ஜாமீனில் எடுத்தாலும் உடனே வெளியே வரும்படி ஒரு சட்டம் போட்டிருக்கானா. அல்லேலூயா. கரங்களை வெத்தி பெண்கள்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. நமக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது.
நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க, கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை அஞ்சு அப்போ ரெண்டு மீனை எடுத்து கத்தர் ஆசீர்வதித்த கத்தர். அருமையான சகோதரர்களை, உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களுக்கு இந்த பணம் வேணுமா, மேலிருந்து வருகிறதான பணம் வேணுமா, அந்த ஆசீர்வாதம் வேணுமா, இந்த ஆசீர்வாதம் வேணுமா, இதில் என்னென்ன சாபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, இதில் கொஞ்சம் ஜாக்கிரதை. இதில் போட்டு சண்டை போட்டு மனைவியை போட்டு வேதனைப்படுத்தி என்ன கொண்டு வந்தா, என்ன நகையை பண்ணுங்க, அங்கே உங்கள் அப்பன் என்னத்தை கொண்டு வந்தான் அப்படி பேசுறது. எந்த அப்பனையும் பேசாதீங்க, புருஷன் அப்பனையும் பேசாதீங்க, மனைவி அவனுடைய அப்பாவையும் பேசாதீங்க. ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க ரத்தத்தை பேசும்பொழுது கஷ்டமாக இருக்கும், மனசுக்கு கஷ்டம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக உங்கள் அப்பன் அவன் இவன் அப்படி பேசாதீங்க. ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும். சரி, அது போட்டும். என் பிரசங்கிட்ட அப்படியே மாறி போச்சு, இது எடுத்துட்டேன்னா ஒரு மாதிரி போயிடுவேன். அப்படின்னா சண்டை போடணும்னு நினச்சிட்டாங்கன்னா போட்டுருவாங்க. யோபாபை பார்த்து தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோபாபை நீ சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினாய். உன் குடும்பத்தில் எல்லாமே சமாதானமாக இருக்குது, நல்ல புருஷன், நல்ல மாமியார், நல்ல மாமனார், எல்லாம் சமாதானம் இருக்கும் பொழுது வீட்டில் எந்த குறையும் கிடையாது, மேஜை நிறைய சாப்பாடு, கை நிறைய சம்பளம், எல்லாம் இருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனையை நோண்டி எடுத்து சண்டை போடுற பத்தியா, அவர்கள் தான் சன்பலா தோல்வியா. அவர்கள் ஊழியத்தை கட்ட முடியாது, வீட்டை கட்ட முடியாது, எருசலேம் இல்லை, உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. சில ஆட்களை பார்த்துருக்குற, நோண்டி எடுத்து எங்கடா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு நோண்டி எடுத்து ஒரு சண்டை போடுவாங்க. அவங்களை திருத்தவே முடியாதுங்க, இயேசுநாதரே வந்தாலும் திருத்த முடியாது, நினைச்சிட்டாங்க, கொள்ளணும்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை சீரழிவு தான். புத்தி இல்லா ஸ்திரி, புத்தி இல்லா ஸ்திரி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் கட்டுவதற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, கர்த்தருடைய ஆவியினால் தான் கட்ட முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். அப்ப யார் ஊழியத்தை கட்ட முடியும், யார் குடும்பத்தை கட்ட முடியும்? அவருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆவியின்படி நடந்தால் அது ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தின்படி உள்ள சிந்தை எப்படிப்பட்டது? மரணம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், அலங்கத்தை கட்டுகிறவர், எப்படிப்பட்டவர்? வாசியுங்கள் ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அப்ப அதிசயம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் அதிசயம். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானம் இருந்தாதான் முந்தின கேரக்டர் பூரா ஆப்ரேட் ஆகும். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையானவர். எப்பா தாவிதே, நீ ஆலயத்தை கட்ட மாட்டா, சன்பலா தொபியாவே, உனக்கு எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, இது என்னுடைய ஊழியக்காரர்கள் கட்டணும். என்னுடைய ஊழியக்காரர்கள் யார்? அது அவரை போல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியக்காரர்கள். இது என் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம். இதை பார்த்து தான் தாவீது சொல்கிறான், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுக்கறதான சுதந்திரம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட எப்பொழுது இருப்பாக. அப்போ அந்த சமாதானத்தின் பிரபு சொல்றபடி கட்டும் பொழுது தான் அவருடைய அதிசயம் வெளிப்படுது. அவர் நாம எப்படிப்பட்டது? அதிசயம். கட்டும் பொழுது அதிசயம் நடக்கணுங்க, சபையை கட்டும் பொழுது அதிசயம் நடக்கணும். அப்போ கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்வார், ஆலோசனை கொடுக்குறார். பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது நான் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஆலோசனை தாரும், இந்த வசனத்தை எப்படி கொண்டு போன ஆண்டவரே, இந்த வார்த்தையை எப்படி கொண்டு போகணும், போன வாரம் எல்லா சரக்கையும் விட்ட மாதிரி தெரியுது, இந்த வாரம் ஆண்டவரே எனக்கு புது சரக்கு வேணுமே ஆண்டவரே. அப்போ புது புது எக்ஸாம்பிள், ஆலோசனை கொடுக்குற கர்த்தர். எனக்கு ஒரு வாரம் பிரசங்கத்தை முடித்த பிறகு எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்ட மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் என்ன பேசுறது, இதுதான் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி தேவசமூகத்தில் போய் வெள்ளிக்கிழமை உட்காருவேன், என்ன சொல்கிறீரு, என்ன சொல்கிறீரு. அப்போ சரியாக அந்த சமாதானத்தை கத்தரோடு கூட, மனுஷரோடு கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கத்தர் சொல்வார், ஆலோசனை கத்தர். யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அவர் தம்முடைய கண்களை நம்மையில் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்தது என்னது? அடுத்தது என்னங்க? வல்லமை உள்ளவர். அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு, குடும்பத்தை கட்டுறதுக்கு அவருடைய வல்லமை தெரியும், வேணும். வல்லமை பரிசுத்தாவினால் வருது. அவருடைய வல்லமை இல்லாமல் சபையை கட்ட முடியாது, ஊழியத்தில் நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்குலாம் ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணமே தெரியாது. அப்படிப்பட்டவனை இன்னைக்கு பிரசங்கியாராக மாற்றி விட்டு எத்தனையோ பேருக்கு முன்பாக
ஒரு போதகரை மாற்றி விட்டதுக்கு காரணம் அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறது அவருடைய வல்லமை, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருது அவருடைய வல்லமை, அவர் அதிசயங்களை செய்கிறது அவருடைய வல்லமை. அடுத்தது என்னது? நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் இத்தனை காரியங்களும் ஆப்ரேட் ஆகுது. சன்பலா தொபியாவே, உனக்கு எருசலேமில் பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை. நீ சமாதானத்தை விரும்பல, யுத்தத்தின் சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தின. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிறவங்கலாம் ஊழியக்காரங்க, நீங்க ஒரு சரியான சமாதானம் இல்லாம, உன் புருஷனோட சமாதானம் இல்லாம, சரியான சமாதானம் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு இருக்கு. சில ஆட்களோட தலைகளை நின்று 40 நாளைக்கு 80 நாள் உபவாசம் போட்டால் கூட அவங்கள்ட்ட சமாதானமாக இருக்க முடியாது. அதுதான் பார்த்து கத்த சொல்லிட்டார், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கு. அவங்களால முடியாது. இயேசுநாதரோட ஒரு யூதா சமாதானமாக இருக்க முடியல. இயேசுநாதரோடு கூட வேத பார்க்கர் பரிசெயர் சமாதானமாக இருக்க முடியல. அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பு, ஆனால் சொல்கிற சத்தியம் பிடிக்கல, அதனால் சமாதானம் பிடிக்கல. ஆகவே சமாதானத்தை பயக்கிறதான கூட்டம், அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை எழுந்து கட்ட முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களோ எழுந்து கட்டுவோம். சன்பலா தொபியா கட்ட முடியாது, சண்டையின் ஆவி கட்ட முடியாது. இது கர்த்தரால் கொடுக்கும் சுதந்திரம். இப்போ சப்ஜெக்ட் போவாருங்க. யாருக்கு தகப்பன் சுதந்திரம் கொடுக்கிறார்? ஒரு ஆபிரகாமுக்கு, ஆகாருக்கு பெற்ற பிள்ளை இஸ்மவேல், கெத்துராளுக்கு பிறந்ததான பிள்ளைகள் சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆபிரகாம் சில வெகுமானங்களை கொடுத்து அனுப்பிவிட்டான். ஈசாக்கு உயிரோடு கூட இருக்கும் பொழுது, ஆபிரகாம் உயிரோடு கூட இருக்கும் பொழுது வெகுமானங்களை கொடுத்து அனுப்பிவிட்டான். இன்றைக்கு உலகத்தில் கேத்துராளின் பிள்ளைகள் உண்டு, ஆகாரின் பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கும் கத்தர், ஆபிரகாமின் தேவன், நம்முடைய பரம தகப்பன், உலகத்தை உருவாக்கினவர், அவர்களுக்கு சில வெகுமானங்களை கொடுக்கிறார். ஆமேன். என்ன வெகுமானம்? நம்மளை மாதிரி அவங்களும் மூச்சு விடுறாங்க, அது வெகுமானம். ஆமேன். கொஞ்சம் மூக்க கப்புனம் பிடிச்சான்னா என்ன ஆகுறது? ரொம்ப நேரம் பிடிக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் அப்படி பிடிச்சி வச்சுட்டாருன்னா அவன் செத்தான், அவ்வளோதான். அப்போ சுவாசிக்கிறதுக்கு காத்து கொடுத்தாரே, அது ஒரு வெகுமானம். வயல்வெளியில் அந்த விளைச்சல் வருவதற்கு மழையை கொடுத்தாரே, அது துன்மார்க்கருக்கு கொடுக்கறதான, கேத்ராளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான வெகுமானம். ஆனால் அவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க சுதந்திரவாளிகள் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் சினிமா நடிகனுக்கும் பணம் கொடுக்குறார் ஆண்டவர், அது வெகுமானம். இல்லை நான் படைச்சி தொலைச்சிட்டேன், வச்சுட்டு போ தின்னு தொலை அப்படின்னு போயிருந்தார், வெகுமானம். அவங்களுக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறார், அது கூட கத்தர் கொடுக்குறதான வெகுமானம். கத்தர் கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டானா அவன் செத்தான், அவ்வளோதான். அப்படின்னா உலக ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுக்குறார், வெயிலை கொடுக்குறார், மழையை கொடுக்குறார், காற்றை கொடுக்குறார், பணத்தை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார், அது கேத்ராளுக்கு பிறந்ததான வெகுமானம். ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்ததான ஈசாக்குக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? சுதந்திரம். அது சுதந்திரம் கிடைக்கும் போது இஸ்மவேல தூரத்தில் அனுப்பியாச்சு, கேத்ராளின் பிள்ளைகளை தூரத்தில் அனுப்பியாச்சு, வெகுமானத்தை கொடுத்து அவர்கள் தகப்பனுக்கு தூரம் நிற்கிறார்கள். ஈசாக்கு தகப்பனோடு கூட இருக்கிறான். ஆமேன். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அப்ப தகப்பன் பக்கத்தில், அவங்கெல்லாம் போய் என்ன பாடுபட்டாங்களோ, எங்க அடி வாங்கினாலும் அதை பத்தி தகப்பனுக்கு கவலையே கிடையாது. தூரத்தில் போயிட்டாங்கப்பா, எனக்கு அவனுங்களுக்கு சம்பந்தம் இல்லை, கை கழுவி விட்டுட்டேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிறதான ஈசாக்கை போன்ற உங்களையும் என்னையும் அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. இவனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, இவனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நியாயத்தில் எழும்பும் குற்றப்படுத்துகிற நாவு எழும்புகிறது, கர்த்தர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். இது என் ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுக்கும் சுதந்திரம். சுதந்திரவாளி என்ன செய்கிறான்? பக்கத்தில் இருக்கிறான். ஈசாக்கு கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறான், ஆபிரகாமுக்கு பக்கத்தில் இருக்கிறான், ஈசாக்கு ரொம்ப நேசிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற சுதந்திரவாளி ரொம்ப நேசிக்கிறான். நீங்களும் நானும் யார் பக்கத்தில் இருக்கிறோம்? நம்மை உருவாக்கின கர்த்தருடைய பக்கத்தில். ஹல்லேலூயா. அவருக்கு சமீபத்தில் இருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்கினாலும் ஒரு ஏனோக்கு கர்த்தருக்கு பக்கத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்கினாலும் ஒரு யோவான் கர்த்தருக்கு பக்கத்தில் இருந்தான். எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்கினாலும் ஒரு நோவா கர்த்தருக்கு பக்கத்தில் தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அது ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம். ஸ்தோத்திரம். மறுமணி ஆட்டிகளின் பிள்ளைகளை தூரத்தில் அனுப்பிட்டார், அப்போ பக்கத்தில் யார் இருக்க முடியும்? தகப்பனுடைய ஆவியோடு கூட இசைந்து போகிறவர்கள் தகப்பனோடு கூட இருக்க முடியும். அதனால தான் இந்த பாட்டுக்காரன் அழகாக சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு,
இதை எப்பொழுதும் போட்டு வை தம்பி. உரியாகத்தால் உரியாவியா பரிசாத்தமாய் மணவாட்டியாக உரியாகத்தால் உரியாவியா பரிசாத்தமாய் மணவாட்டியாக புகழாகவே புண்ணியம் செய்த அண்ணலி நன்மை வர்ணிக்கலாமோ செய்த அண்ணலி நன்றி வர்ணிக்கலாமோ மானம் பொங்கிடுதே அங்கே பரிசுத்தமாய் மணவாட்டியாக உரியாவியா பரிசுத்தமாய் மணவாட்டியாக பொருளாகவே புண்ணியம் செய்த அண்ணலி நன்மை வர்ணிக்கலாமோ புண்ணியம் செய்த அண்ணலி நன்றி வர்ணிக்கலாமோ பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல அருமை. ஒரே ஆவியினால பரிசுத்தராய் ஒரு ஈசாக்கை போல தகப்பன் பக்கத்தில் அந்த ஆவியோடு கூட இணைந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதத்தில் அழகா சொல்லி இருக்கிறது, என் தாசனாகிய காலேப் மனுஷ ஆவியுடையவன் அல்ல, அவன் வேற ஆவியுடையவன், என்னுடைய ஆவியுடையவன், ஆகவே என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவன். அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் கொடுப்பேன், அவன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அவன் குரதமாய் உருவாக்கப்படும், எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்? ஒரே ஆவி, கர்த்தருடைய ஆவி. புருஷ மனைவி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு நாகைய கலத்துனதுனால ஒரே ஆவி கிடையாது, அது பல ஆவி இருக்கும், அது ஒன்றும் சேர்ந்து வராது. ஒரே ஆவி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்தா அந்த குடும்பம் பரலோகம். அதனால குடும்பம் ஊழியக்காரனான கேட்காதீங்க, விசுவாசியான கேட்காதீங்க, இது ரெண்டும் தேவை. அதை காட்டிலும் அவங்க ஆவி, ஆவி எப்படி இருக்குது, என்னுடைய ஆவியோடு கூட இசைந்து வருமா, கத்தரோடு கூட எதுவும் இசைந்து இருக்குன்னா அந்த ஆவியோடு கூட இணைந்து. அதான் ஒரே ஆவியால் ஒரே யாகத்தால் பரிசுத்தராய் மணவாட்டியாக ஒரு ஈசாக்கு ஒரு ஆபிரகாமுக்கோடு கூட ஒரே ஆவி வழி செலுத்த போகும்பொழுதும் நீர் என்ன சொல்கிறீரா செய்கிற ஐயா அந்த வார்த்தை. ஒரு இஸ்மவேல் செஞ்சிருப்பானா, எட்டி உத வச்சுட்டு ஓடிருப்பான். ஆனால் ஒரே ஆவி, தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே ஆவி. இது கர்த்தருடைய ஊழியக்காருடைய சுதந்திரம். நான் இருக்கும் இடத்தில் எனக்கு ஊழியம் செய்கிறவனும் இருப்பான் அப்படி கர்த்தர் சொல்கிறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியக்காரனும் இருப்பான். நீங்கள்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தானே? அப்போ அவர் எங்கே இருக்கிறாரோ, அவர் எங்கே இருக்கிறார்? காசி ஏசி தியேட்டரில் இருக்கிறார் அப்படியா? அவர் எங்கே இருக்கிறார்? உமா தியேட்டரில் இருக்கிறார், ஈகா தியேட்டரில் இருக்கிறார் அப்படியா? இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார். ஆமே. ஒரு புருஷன் மாணவியை சினிமாவுக்கு வா, அவள் ரசிக்கப்பட்டவா, சினிமாவுக்கு வா, வா தொந்தரவு தாங்க முடியாதபடி, நீ சினிமாவுக்கு வந்தால் தான் நான் சபைக்கு வரேன், சரி என்ன செஞ்சு தொலைக்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனால் சினிமாவில் காமெடி ஓடுது, இவ ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சிட்டு இருக்கா சோத்திரம் பல வர பல பச்சத்தரம். ஏ திரும்பி பார்க்குறாரு, ஏ ஏ ஏ படத்தை பார்த்து ஆ மெய் இல்லையே ஆ ஒய் இவளை கூட்டிகிட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஆமாம், அங்கே ஆவியில் கத்திரோடு கூட இசைந்தாலும் சினிமா கூட்டுறைக்கும் கத்திர வந்துருந்தாரு. ஆமே, சினிமா பார்க்கல இவளை பார்க்க வருகிறார் கத்தர். ஏன் என் ஆவி உள்ள ஒரு பிள்ளை தாங்க முடியாமல் இங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்க, உன் ஜபத்தை கேட்குறேன், உன் புருஷனை ரட்சிக்கிறேன். ஆமே, அதுதான் கத்தர் செய்கிற காரியம். ஒரு அருமையான கத்தருடைய தாசன் என்கிட்ட சொன்னார், அவர் வீட்டில் முழுவதும் விக்கிரகம்,
அந்த விக்கிரகத்துக்கு கீழே தான் அவரை படுக்க வைக்கிறாங்க. புருஷனை கீழே படுத்திருக்கிறாரு. ஐயா, எங்கே தலைக்கு மேலே பார்த்தா விக்கிரகமாக இருக்குது ஐயா, உங்களுடைய பிரச்சனை இறங்குமா? அங்கே கத்தர் இறங்கி வருகிறார். ஏன், இனி இருக்கிற சூழ்நிலை எதுன்னு கத்தர் பார்க்கல. உன் ஆவியும் கத்தருடைய ஆவியும் இருந்திருந்தா கத்தர் அங்கே இறங்கி வர்றாரு. அது விக்கிரகமாக இருக்கலாம், விக்கிரக கோயிலாக இருக்கலாம், கத்தர் அங்கே இறங்கி வர்றாரு. ஆமே. ஆகினால இருக்கிற இடம் பெருசு இல்லைங்க, இருக்கிற இடம் விக்கிரகமா இருக்குது. இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி இருக்காங்களே, குடிகாரங்களா இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாத. நீங்க சரியா இருந்தா, கர்த்தருடைய ஆவியோடு கூட இசைஞ்சிருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வருவார். யார்? ஊழியக்காரர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவரோடு கூட இருக்கிறார். அவர்கள் யார்? சமாதான பிரபுவனுடைய குணத்தை பெற்றவர்கள், அவருடைய அதிசயங்களை காண்கிறவர்கள். அப்படின்னா அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார் சொன்னால் நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பெரிய பிரசங்கம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். யார் அவர்கள்? அவரோடு கூட இருக்கிறவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணினவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், கர்த்தாதி கர்த்தரும், ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமா, ஒரு ஈசாக்கை போல தகப்பனோடு கூட இருக்க நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமேன். அப்படின்னா நீங்க அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்கள். அப்பதான் அவரோடு கூட இசைந்து போக முடியும், அல்லனா போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப எல்லாரையும் கத்தர் அழைக்கிறார். எல்லாரும் எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் கல்யாணத்துக்கு முன்னால உங்களை நிறைய மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க, அல்லனா பார்க்க வந்தவங்கலாம் மாப்பிள்ளை ஆயிட முடியாது. அப்படிதானே, என்னையும் தான் நிறைய பொண்ணு பார்க்க வந்தது, அதுக்காக வந்ததெல்லாம் கட்டிக்கிட முடியுமா? அப்படிதானே, உங்களையும் நிறைய பொண்ணுலாம் பார்க்க வந்தது, அதுக்காக 85 வயசு ஆன பிறகும் பல்லெல்லாம் போன பிறகு நான் வாலிபனாக இருக்கும் பொழுது என்னை ஒரு அழகு பெண் பார்க்க வந்தாள். இப்போ சொல்லு வயசாகி போய் நிறைய பெண்கள் பார்க்க வருவாங்க, அவங்களாம் அழைப்பு, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்கள நீங்கள் பையனை ஒரு வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக பார்க்க தான் வருவாங்க. பார்த்துட்டு வேண்டான்னு சொல்கிறதும் வேணும்னு சொல்கிறதும் உங்கள் இஷ்டம், அவங்க இஷ்டம் இல்லையா? அதனால் காலம் முழுவதும் எப்பவும் அதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடைசியில் நீங்கள் யாரை தெரிந்து கொள்கிறீர்களோ அவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. அதான் கத்தர்கிட்ட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். எல்லாரையும் அழைச்சாரு, வந்தவங்க ஒரு சிலர், அதில் நம்ம தான், அவங்கள தான் என்னோடு கூட இருக்க முடியும். ஊரில் உள்ள பொண்டாட்டிலாம் நம்மக்கிட்ட வந்து உட்கார முடியாது. ஆமே. அவள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு வேறு ஒருத்தனை கட்டிகிட்டு போயிருப்பா, அதனால் நீ நேற்று என்னை பார்த்துட்டு போனீங்கள எங்கள் வீட்டில் வந்துட்டுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் முறப்படி யாரை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட எல்லோரும் வர்றாங்க, வரணும்னு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், 500 பேரில் நீங்கள் எல்லோரும் மேல் மாடியில் போய் காத்துருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே போனது எத்தனை பேர்? 120 பேர். நாங்கள் 380 பேர் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. அவரோடு கூட இருக்க பிடிக்கவில்லை. அது அவருடைய ஊழியக்காரர்கள் இல்லை, அவருடைய பேர் வேதத்தில் இல்லை. ஆனால் அவரோடு கூட இருக்க விரும்பினவர்கள் என்ன செய்தார்கள்? 120 பேர் மேல் மாடியில் ஏறினார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எதற்கு? அவரோடு கூட இருக்க, அவருடைய ஊழியத்தை செய்ய. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தோடு கூட ஒன்றி போகிறீங்களா? அவர் கட்டினா, அவர் சொன்னபடி கட்டுறீங்களா? இல்லைனா நீங்கள் 1000 ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியம் செஞ்சாலும் சரி, சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சாலும் சரி, பெரிய குருசேரில் போய் பேசினாலும் சரி, அந்த ஊழியத்தை கத்தர் கட்ட மாட்டார். இந்த அலங்கத்தை கத்தர் கட்ட மாட்டார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், பூவோடு கூட இருக்கிற நாரும் என்ன செய்யணும்? மனம் பெறும். அந்த பூவோடு கூட, அந்த வசனத்தோடு கூட ஒன்றி போனால் நாத்தம் பிடிச்ச நம்ம அந்த லீலி புஷ்பத்தின் வாசனை நமக்குள்ளும் வீசும். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ 120 பேர், அதான் ஒரே ஆவி, ஒரே ஆவியால், ஒரே யாகத்தால் பரிசுத்தமாய் மனவட்டியாக 120 பேர் மேல் மாடியில் ஏறினாங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிறதான ஆவியானவர், கத்தர் கொடுக்கிறதான இழைப்பாறுதல். இழைப்படைந்தவனே இழைப்பாறப்படத்தக்கதான இழைப்பாறுதலின் ஆவி. ஏன் இழைப்பாறுதல் வந்தது? இந்த ஆவியை பெற்றவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு வாய்க்கவில்லை. கர்த்தருடைய ஆவி அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ சுத்தி சுத்தி வசனம் எப்படி வருது பார்த்தீங்களா?
எத்தனையோ நாவுகள் குற்றப்படுத்தது கர்த்தருடைய ஆவியானவர். சத்துரு வெள்ளம் போல் என் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிறான், கர்த்தர் கொடியேற்றுவார். அப்ப அவனுக்கு கிடைப்பது என்ன? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் போது நீங்க சும்மா இருப்பீங்க. அப்போ இது யாருக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம்? ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான சுதந்திரம். யார் ஊழியக்காரர்கள்? யார்? அவரோடு கூட இருக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே ஆபீஸ்ல போனாலும் உங்களோடு கூட நான் இருப்பேன், வேலை செய்தாலும் உங்களோடு கூட நான் இருப்பேன், படுக்கையில் படுத்திருந்தாலும் என் நினைவு சிந்தைகள்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் மூச்செல்லாம் உண்மை பற்றி தானேயா, அந்த நினைவிலே நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லுங்க, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உண்மையோடு கூட இருப்பேன். ஒரு ஏனோக்கு இருந்தது உண்மை என்றால் நான் ஏன் இருக்கக்கூடாது? ஒரு 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 நோவா இருந்தது உண்மை என்றால் நான் ஏன் இருக்கக்கூடாது? அப்படின்னா அவரோடு கூட ஒரு ஆபிரகாம் ஈசாக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் சுதந்திரவாளி. சுதந்திரவாளிக்கு எல்லாத்தையும் தாப்பம் கொடுக்குறான். அதை விட மேலானது என்ன தெரியுமா? தன்னோடு கூட இருக்க. வீட்டில் வயசானவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. வயசானவங்களை பார்த்து அவங்கள கவனிக்க கஷ்டப்பட்டு நீங்கள் ஓல்டு ஹோமில் சேர்க்குறதோ அல்லனா சீக்கிரம் செத்து தொலைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறதோ கூடாதுங்க, வேண்டாம். அன்றைக்கி ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க, இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி வந்து அழுதாங்க. பாஸ்டர், எங்கள் மாமியார் இல்லாத எனக்கு தாய், எனக்கு தாய். அந்த மாமியார் அழுமா, ஏம்மா உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறம்மா, பெட்ரிடன் ஆகிட்டம்மா, நான் எப்படியாவது சீக்கிரம் போகணுமா. அம்மா அப்படி மாத்திரம் சொன்னாங்க, நீங்கள் போயிட்டேன்னா நான் நிம்மதியாக இருக்கவே முடியாது, நீங்கள் எங்கள் அம்மாம்மா, அம்மாவுக்கு நான் கவனிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கவனித்தாங்க. சாகும் வரைக்கும் அந்த அம்மாவை அப்படி கவனிச்சு கடைசியாக ஒன்று கேட்டாங்களா, இந்த வாங்கிட்டு வந்துருதான் தே அப்படின்னு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு இழுப்பு இழுத்துது போயிட்டு பாஸ்ட்டேன்னு ஓன்னு அழுதுச்சு. நான் யோசித்தேன், இந்த 20வது நூற்றாண்டில் இந்த 2011வது வருஷத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்களே, இப்படி கூட ஆளுகிற பெண்கள் இருக்கிறாங்களே. மாமியாரை பார்த்து செத்த கிளவி செத்த நாயான சொல்கிற ஆட்கள் உண்டு. நீ ஏன் உயிரோடு இருக்கிற? எவ்வளவுக்கலாமோ சவுகாலம் வருது, உனக்கு வர மாட்டேங்க, ஏன்னா அவன் என்ன தற்கொலையாக பண்ண முடியும்? அப்படி சொல்கிற காலத்தில் இப்படியும் பட்ட பெண்கள் இருக்கிறார்களே. அவள் தான் ஸ்திரீகளின் ரூபவதி. அவள் அவரோடு கூட இருக்கிற வசனத்தை டிட்டவாக கை கொள்றவ, வார்த்தையை டிட்டவாக கை கொள்றவ, அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒருவேளை கொஞ்சம் ஹாஷா பேசுற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு அலெக்ஸ் எப்பொழுதும் சொல்லுவார், சார்ல்ஸ் நீ வேகமா பேசினாலும் உண்மையை தான் பேசுற அப்படிம்பார். வேகமா தான் பேசுறேன், ஆனா உண்மையை தான் பேசுறேன். இப்போ உங்களுக்கு கசப்பா இருக்கும். ஒரு காலத்துல எங்க பாஸ்டர் இதை சொன்னார, எவ்வளவு உண்மை அது. அவர் சொன்னபடி எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. எத்தனை பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறத இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் கை கொண்டீங்கன்னா கர்த்தர் இதுக்கு முன்னால் கொடுத்ததுனா வாக்கு தத்தை எல்லாம் ஆமென்று ஆமென்று நிறைவேற பண்ணுவார். இது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, என்னை ஏற்கிறது கர்த்தர், நானாக நினச்சிட்டு வந்து பேசலை. அதனால தான் அன்றைக்கி அவரோடு கூட இருக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் ப்ராக்டிஸ் கொடுக்காரு. 120 பேர் மேல் மாடியில் வந்துட்டாங்க. விட்டாரா? விட்டவே மாட்டார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவர் கையை நம்ம மேலே வச்சுருந்தார், போகவே விட மாட்டார். இப்போ எத்தனை பேர் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அப்போ அவர் செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பொறுத்து போக ஆயத்தமாக இருக்கீங்களா? செய்கிறதுக்கெல்லாம் பொறுத்து போக ஆயத்தமாக இருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு பீச்சில் நடந்துக்கிட்டு இருந்தேன். நடக்கும் பொழுது ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், முன்னுக்கு ஒரு பெரிய நாய், ஜாதி நாய் போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கும்போது அவர் இப்படியே போயிட்டே இருக்காரு. அந்த நாய் பொட்டை நாயை கண்டு அது அங்கே ஓடுது, டேய் வந்துடுது. அல்லேலூயா. அது திடீர்னு இன்னொரு நாயை கண்டா நாயக்க தூக்கம் விட்டு போகுது, டேய் ஜிமி அப்படிங்கிறான். டக்குன்னு வந்துடுது, ரூட்டுக்கு வந்துடுது. என்னடா, கையில் கம்பு இல்லை, சாட்டை இல்லை, சங்கிலி இல்லை, ஒரே வார்த்தை டேய். ஆமே ரூட்டுக்கு வந்துடுது, பக்கத்திலே இருக்குது. ஆமாம், அதுக்கு முன்னால் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமே அதே மாதிரி அவருடைய ரூட்லேயே போனால் முதல்ல அந்த நாயை கட்டி போட்டு தான் வளர்க்கணும். அல்லேலூயா. அல்லாட்டா இஷ்டப்படி போகும், இஷ்டப்படி போகும். அதனால தான் ஓசியா தீர்க்க தரிசியில் அழகாக சொல்லியிருக்கிறார், இந்த நாய் நம்மளாம் நாய், நீங்கள் நாயோ பேய எனக்கு தெரியாது, நான் நாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஓசியாவில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது வாசிங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. எப்படி நாயை எப்படி நயம் காட்டுறது? பைபிள் ஸ்டடி கேசட்டை சிடி வாங்கி பாருங்க, அதில் நல்லா கொடுத்துருக்கேன். டேய் சார்ல்ஸ் அரோன், ஜிம்மி, ஜிம்மி சார்ல்ஸ், ஜிம்மி சார்ல்ஸ். உங்களை சொன்னால் கோவம் வந்துடும்ல, அதனால் என்னையே நாய் ஆக்கிடுறேன். ஜிம்மி சார்ல்ஸ், ஜிம்மி சார்ல்ஸ்.
அது என்ன வாலாட்டிக்கிட்டே ஓடிடுது. வாலாட்டிக்கிட்டே ஓடி வந்தா சங்கிலி பக்கத்தில் எஜமான நின்றுக்கிறான். சங்கிலி பக்கத்தில் நின்றுனா சங்கிலி எடுத்து நாய கழுத்தை கட்டிட்டு கடை அப்படின்னு பேர் தான். அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அழைக்கிறாராம்? நான் அவளை அவளுக்கு நயம் காட்டி கூட இருக்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டு போடுறாரியா. அவர் கூட இருக்கிறதுக்கு நமக்கு அவுத்துட்டு அவுத்துட்டு ஓடிடுதுமே, அவுத்துட்டு அவுத்துட்டு ஓடிடுமே. அதனால முதல்ல கட்டி போட்டால் தான் இவன் சரிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறாரு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்போ அது அந்த அது என்ன செய்யுது? அது உடனே என்ன செய்யுது? அது நான் அவளை நயம் காட்டி வாசிங்கம்மா, அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய். அப்ப கட்டி போடுறது ரொம்ப இன்பமான அனுபவமா? அது ஒரு வனாந்தரத்தின் அனுபவம். அது கட்டினா எப்படி? நம்முடைய வாழ்க்கையில எப்படி கட்டுறாரு? வியாதியினால சில நேரத்தில் சிச்சையை கொடுத்து கட்டுறாரு. ராட்சச பொம்பளையில கொண்டு வந்து நம்ம தலையில கட்டி வச்சிருவாரு. ராட்சச குடியார பயிலோட கொண்டு நமக்கு தலையில கட்டி வச்சிருவாரு. ஐயோ கட்டு ரொம்ப இருக்குது. உடனே கட்டின தொடக்கத்தில் இந்த நாய் என்ன செய்யும் தெரியுமா? அப்படிங்கும். என்ன நீ குதிச்சாலும் அவுத்துட்டு வர முடியாது. ஆமே. எதுக்கு? அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கும்படி. அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? உண்மையுள்ளவர்கள், சுதந்திரவாளிகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம். நீ என்னோடு கூட இருக்கணும்னு விரும்பினா கையை வைத்துனீங்களா? ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கையை வைத்திருக்க மாட்டேன் சார். கையை வைத்துட்ட உயத்துனது உயத்துனது எழுதுனது எழுதுனது. ஆமே. அப்ப நான் என்ன செய்து முதல்ல வந்த உடனே நாயங்காட்டி, டை சார்ல்ஸ், ஜிம்மி ஜிம்மி, உன்னை நான் ஆரோனை போல மாற்றுவேன். ஓ ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோனும் மோசையும் உன்னை வழி நடத்தினது போல நான் உன் ஜனங்களை வழி நடத்தும்படி உன்னை அழைக்கிறேன். ஜிம்மி சார்ல்ஸ், ஜிம்மி சார்ல்ஸ். ஓ ஆரோனின் அழைப்பு, ஆரோனின் அழைப்பு. பிடிச்சு கட்டி போட்டார். நயம் காட்டி நான் ஆரோனை போல அழைக்கிறான். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம நினைப்பு பீச்சில் பெரிய கூட்டம் போட்டு கொடுப்பாரு. பைபிள் ஸ்டடி வாங்கி பாருங்க, தெரியும். என்ன கேசட் வியாபாரம் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களோ? பீச்சில் கூட்டம் போட்டி செத்தவனெல்லாம் உயிரோடு எழுப்புவேன், உயிரோடு இருக்கிறவனெலாம் சாக வைப்பேன். அப்படி இப்படி நான் பிளான் பண்ணி பெரிய கார்லாம் நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். அப்படி ஓ ஓ சார்ல்ஸ் ஆரோன் வந்து விட்டார் வந்து விட்டார் அப்படின்னு போனால் இதே மூஞ்சி தான், இதே ஆட்கள் தான். ஆண்டவரே, பீச்சு கூட்டம் எங்கே, இந்த கூட்டம் எங்கே, எல்லாம் மண்ணளி போட்டு. நம்ம கற்பனை பூரா அந்த கண்ணாடி வியாபாரம் பண்ணான ஒரு வியாபாரி அந்த கதையில் ஆகிப்போச்சு. நான் நயம் காட்டி எங்கெல்லாம கட்டி, வியாதிகளிலே கட்டி. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாக புது வருஷத்துல வியாதி வந்தது, அதுல கட்டினாரு. ஏன் கட்டினாரு? அந்த கட்டப்படும் பொழுதுதான் இந்த நாய் தன்னை நிதானித்து பார்க்கும். ஆமென். அநேக தடவைகளில் உங்களுடைய வாழ்க்கையில அவிழ்த்து விட்டால் நிதானித்து பார்க்க மாட்டோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரனின் சுதந்திரம். நான் எந்த இடத்துல தவறுனதுனால எனக்கு இந்த கட்டு ஆண்டவரே, இந்த வியாதியின் கட்டு எதற்கு? ஒருவேளை நீங்க கோபக்காரனா இருந்திருக்கலாம். அவ வரும்பொழுது அந்த கட்டு, வாப்பா தம்பி அவன் எங்க ஓடிட்டானே, ஓடிட்டானே, இங்கதான் இருக்கியா? இப்ப இவன் என் மனைவின்னு வச்சுக்கிடுங்க, பண்ணு. கோவக்கார புருஷன் அங்க கட்டுறாரு. வீட்டில் இருக்கும்போது பாப்பு அம்மா, யாரு பாப்பா சொல்றாரு, பாப்பு அம்மா. ஆனா இங்க என்னடிய கட்டுறாரு. ஏன்? அவரோடு கூட இருக்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? உண்மையுள்ளவர்கள். இது இருந்தா தான் அவரோடு கூட இருக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் அவரோடு கூட இருக்க விரும்புறீங்க? பரவாயில்ல. ஏன்னா நிறைய நம்ம கட்டு அவராம உட்கார்ந்துருக்கு உள்ள, எனக்கு தெரியும். வியாதியின் கட்டு, தரித்திரத்தின் கட்டு, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத கட்டு, கோபம் மூர்க்கம் இதெல்லாம் வச்சு கர்த்தர் ஒரு இடத்துல கட்டி போடுறாரு. கட்டி போட்ட உடனே முதல்ல நம்ம கொலைச்சோம். என்னுடைய ஊழியத்தில் உங்களெல்லாம் ஏன் சொல்கிறேன், என்னைய நான் சொல்கிறேன், ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் சில கட்டுகள். அப்போ கட்டி போட்ட நாய் முதல் நினைச்சுது, ஓ ஓன்னு கத்துது,
வாங்கும்போது அவுத்து விட மாட்டார், பி கேர்ஃபுல் அப்படின்னு. ஒன்று நாய் கா பாஞ்சு பாஞ்சு பண்ணிட்டு பலன்லாம் போன பிறகு எவ்வளோ தடவை முட்ட முடியும் அப்படியே உட்காந்துருக்கு. போகிற ஒரு சின்ன பையன் ஒரு கம்பை எடுத்துகிட்டு இப்படி ஒரு குத்து குத்துறான், குத்துறோன்னு அந்த நாய் என்ன செய்யுமா, அந்த கம்பை மாத்திரம் பிடிக்குது. அல்லேலூயா. கம்பை பிடிச்சி என்ன பிரயோஜனம், எய்தவன் ஒருத்தன் வெளியே நின்றுட்டுருக்கானே, இது எய்த அம்பை போட்டு அப்படிங்குது. அவன் இன்னும் குத்துறான், சி கை கொட்ட போயிட்டுது அப்படின்னு கட்ட 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 அவருக்கு இந்த நாய்க்கு இந்த கம்பை கடித்து பிரயோஜனம் இல்லை. நான் கயிறை அவுத்தாதான் என்ன செய்ய முடியும், குத்துனால கடிக்க முடியும், அவுக்க முடியாத. ஆமே உடனே அது குலைச்சி குலைச்சி பார்த்துட்டு அப்படியே படுத்து. ஒரு மோசைய கத்திர அப்படி தான் யா கட்டினாரு, பார்த்தான் சுத்தமுத்தும் பார்த்தான், ஒரு ஏப்தனை வெட்டி கொன்று புதைச்சிட்டான். இதுதான் கத்தருடைய ஊழியன்னு நினைச்சான், கத்தருக்கு காட்டுகிற வைராகியன்னு நினைச்சான். ஆனா என்ன நடந்தது, கத்தர் வனாந்தரத்தில் அவனை 40 வருஷம் கட்டினாரு. உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் கட்டுறாரா, சில விரும்பாத நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறா, கத்தர் கட்டுறாரு. முதல்ல குலைச்ச என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் சில ஆட்களை நான் கட்டு, சில ஆட்களை கத்தர் நம்மளை ஊழியத்தில் கட்டி போட்டார். முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தமாகவும் பேச முடியாது, அடிக்கவும் முடியாது, உதைக்க முடியாது. ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார், ஒரு பையன் முன்னுக்கு வந்து உட்காந்துட்டு அவரை இடக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான். இவர் என்கிட்ட சொன்னது நான் சொல்கிறேன், பெரிய பாஸ்டர் அவர், அவர் ஒரு பாயிண்ட்டு சொன்னோடனே ஷபாஷ் அப்படிமானோம். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இன்னொரு பாயிண்ட் சொன்ன, ஏசு நல்லவர், எஸ் அப்படிமான, இது எடக்கு. இவருக்கு இருக்க முடியல, பழைய சுபாவம் சன்பலா தொப்பியாக வந்துட்டான். வந்த உடனே கூட்டம் முடிஞ்சோன்னு அப்படியே அணைச்சாரு, தம்பி எப்படி இருக்க அப்படின்னாரு. அவர் முரட்டு மனுஷன், கழுத்தை அப்படி பிடிச்சார், தனி ரூமில் விட்டு விட்டாரு, அடி செம அடி. அவன் திருந்தினானா, திருந்தலை. அப்போ அதுக்கு பிறகு சிரிச்சு தான் ஆகணும், ஏன் இப்படி தான் போகிற வரவெல்லாம் கட்டி போட்டு குத்த வைப்பார். ஏன் நம்மை சாந்தமுள்ள யுத்தத்தின் இரத்தத்தை சிந்தாதபடி மோசே உன்னை 40 வருஷம் வனாந்தரத்தில் கட்டி வைத்தார். சில நேரத்தில் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, கடினமான புருஷன் உனக்கு கிடைத்திருக்கிறானா, கடினமான மனைவி உனக்கு கிடைத்திருக்கிறாளா, கடினமான உன் பிள்ளைகள் உன்னை கட்டி வைத்திருக்கிறார்களா, போறவர நரலாம் வர நரலாம். ஒரு காலத்தில் செல்லமா வாழ்ந்த உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது, குறைசனா மூக்கு மேல கோபம் இருக்கும், இப்ப நீ அடங்குறியே, அதுக்கு காரணம் கர்த்தர் உன்னை அங்க கட்டி வச்சிருக்காரு. ஏன், அவரோடு கூட இருக்கும்படி. அப்ப முதல் என்ன செய்து குத்துனவன, அடுத்தது குத்துனவன், ரெண்டாவது மூணாவது குத்து முடியல, நாலாவது குத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா, சுதி இறங்கிட்டே வருதுங்க. வருஷம் போக நாட்கள் போக போக எப்பா வாலிபத்தில் நின்றனால, என் ஊழியத்தில் வாலிபத்தில் நான் செஞ்சு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அங்கே உட்காந்து முன்னுக்கு வாப்பான்னு, அவன் வரமாட்டேன்னா இங்கே வாடான்னு, வந்த உடனே டேய் ஒத்தைக்கு ஒத்த வர்றியாடான்னு. இப்போ அதை கேட்டால் வெக்கமாக இருக்குது, ஐயோ ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையா. ஆனால் கட்டி வச்சு குத்துன குத்துல இப்போ சுதி இறங்க, உங்களை நான் மன்னிக்கிறேன், ப்ரேஸ் தி லார்ட், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் செஞ்ச காரியெல்லாம் நான் மனசில் வைக்கல, கர்த்தர் என்ன மாற்றிட்டாரு, மாற்றினது கட்டி வச்சு மாற்றிருக்காரு. ஏன், அவரோடு கூட இருக்கிறவர்கள். என் ஆண்டவரை சிலுவையில் வைத்து கட்டினார் பிதா, எதற்கு நான் இப்படி கட்டிதான் பாடம் சொல்லிக் கொடுப்பேன். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படியாதவர் அல்ல, கீழ்ப்படியாதவர்கள் இப்படி தான் கட்டி வைப்பேங்கிறது முன்னடையாளமாக தன்னுடைய குமாரனை சிலுவையில் கட்டினார். அவர் நினைச்சிருந்தா அவுத்துட்டு வந்து அத்தனை வேதபாரகரையும் ரோமரையும் அழிச்சிருக்கலாம், ஆனால் அவுக்கில் கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன், இன்றைக்கு அவருக்கு உரதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாகினாலும் சபையை அழிக்க முடியவில்லை, கிறிஸ்துவனுடைய சபையை அழிக்க முடியவில்லை. காரணம், பிதா கட்டி வைத்தார், அவருக்கு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய அருகே இன்னைக்கு அவருடைய வலது பார்சத்தில் குமாரன் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, கட்டி வைத்தார் நமக்கு முன்னடையாளமாக. அதே போல அவரோடு கூட இருக்கிறவர்கள் கட்டப்படுகிறார்கள். நாயை போல நாளடைவில் போக 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 முன்பு வீராப்பா பேசுனவங்க, கொதிச்சு பேசுனவங்க, கோபத்தில் பேசுனவங்க, இப்போ எப்படி மாறிட்டாங்க, சாந்தமா மாறிட்டாங்க, அமைதியா மாறிட்டாங்க. அவளா இவா, இவரா அவா அப்படிங்கிற ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மளை மாத்திக்கிட்டு இருக்காரு. ஆமென்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கிறதான சுதந்திரம். ஒவ்வொன்றா இந்த சுதந்திரத்தை கடைசியில் விட்டுட்டு இந்த நாய் என்ன செய்யுமா, டயர்டாகி அப்படி படுத்துரும். இதுதான் நம்ம தலையெழுத்து. இப்படி கட்டி கட்டி நம்ம இப்படி பாடுபட வேண்டியதான். இதுதான் நம்ம தலையெழுத்து. அப்படின்னு படுத்திருக்கும் பொழுது எஜமானன் வருவான், அப்படி எட்டி பார்ப்பான். இந்த நாய் படுத்துக்கிட்டே இப்படி பார்க்கும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சில நாய் இப்படி படுத்துக்கிட்டே எட்டி பார்க்கும், இப்படி இப்படி மேலே பார்க்கும். இவர் எங்கே கட்டை வத்து விட போகிறாரு, வருஷம் ஆகிட்டு இனிமேல் என்ன கட்டை வளர்த்து போடுவார்? இதுதான் நம்ம தலையெழுத்து. இது கட்டிலே இருக்க வேண்டிதான். இப்படி பார்க்கும், ஏய் ஜிமி, தட்டிட்டு தட்டிட்டு போ, அவுத்து விட்டுறாத. நம்ம சொல்லுவோம், ஜோமணி ஜோமணி பார்க்குறோம், என் மகனே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும், செஞ்சிடாதீங்க. கட்டிக்கிட்டே மேலே தூக்கி பார்க்குறது, எங்கேயா அவுத்து விட போகிறாரு? திடீர்னு ஒரு நாள் வரும், மகனே நீ என்னுடைய ஊழியக்காரன், இப்போ அவுத்து விட்டாலும் என்னை விட்டு தூரம் போக மாட்டேன். ஆமே, அவுத்து விட்டாலும் உன்னை ஃப்ரீயாக விட்டாலும் என்ன பாவம் வந்தாலும் அன்னைக்கு ஓடின மாதிரி நீ ஓட மாட்டேன். டே ஜிம்மி கோலுந்தடியும் ஏய் அப்படின்னா உடனே ரூட்டுக்கு வந்துடுவேன். ஹல்லேலூயா, ஏய் சாசாரன் கரெக்டாக வந்துடு, ஏய் கோவப்படுற, இன்னும் சத்தம் ஏறுது, பி கேர்ஃபுல், ரூட்டுக்கு வந்துடுவேன். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். யார் எருசலேமின் அலங்கத்தை கட்ட முடியும்? சன்பலா துபியாக்கள் கட்ட முடியாது. தேவ பிள்ளையே, அவரோடு கூட இருக்கிற அவருடைய சுபாவத்தை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னைக்கு கடைக்கு சாப்பிட போற ஒரு கார்ல ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது. என்னடா ஆள் இல்லாம ஏசி ஓடுதுன்னு எட்டி பக்கம் உள்ள ரெண்டு நாய் படுத்து கிடக்குது. அதுக்கு வந்திருக்கிற வாழ்வு பார்த்தீங்களா? நமக்கு கூட அப்படி இல்லை. அவன் பெட்ரோல் காரு, அதை போட்டுட்டு ஏசியை போட்டு உள்ளே சாப்பிட போயிட்டாரு. அது பேசாமல் அமைதியாக ஜாலியாக அது பழகிட்டது. எப்படி அப்படி எஜமானம் கட்டி அதுக்கு பழக்கப்பட்டு எஜமானம் எங்கே போனாலும் அது அப்படியே அமைதியாக இருந்து காரில் எஜமானன் வருகிற வரைக்கும் மோசே மலையின் மேலே ஏறி கீழே வர்றதுக்குள்ளே எஜமானம் வர்றதுக்குள்ளே இவங்க புசித்து குடிக்க ஆரம்பித்து விட்டார்களே. ஆமாம், கொஞ்சம் பாச சாச்சாரோன்னு வெளியூருக்கு போயிட்டானா அங்கங்கே ஓடப்படாது. ஹல்லேலூயா, சரியா சபைக்குள்ளே அடக்கியிருக்க. சாச்சாரோன்னு போயிட்டாரு, ஹல்லேலூயா அப்படின்னு வெளியே போடாது. மேய்ப்பனுடைய கையில் என்ன செய்யணும்? அதுக்கு தான் கட்டுறாரு ஆண்டவர். சபையில் என்ன செய்யணும்? அடங்கணும். அது என்ன செய்யும்? நாக்கை தொங்க போட்டுட்டு அது பாட்டில் பொறுமையோடு கூட ஏற்ற நேரம் வர வரைக்கும் அவருடைய பலத்த காருக்குள் அடங்கியிருங்கள். அது ஏசி வசனம் இப்படி எழுதிடலாம். அப்படி காருக்குள் அடங்கி நாக்கை தொங்க போட்டுட்டு எஜமானன் வரும்பொழுது சில இதெல்லாம் கொண்டு வர, சில கட்டி வச்ச நாய்க்கு கண்டிப்பாக சாப்பாடு போடுவார். ஆமேன். நாயை பட்டி போட மாட்டான் எஜமானன். அதே போல் நம்மளை கட்டி வச்சாலும் ஆட்களை வச்சு குத்த வச்சாலும் கரெக்டாக சாப்பாடு நீட்டாக வந்துடும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, பிரியாணி கேட்டிங்கன்னா பிரியாணி வரும், மட்டன் 65 கட்டா அது வரும், கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அடிப்பார். ஆமீன். அவருக்கு நோக்கம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொடுத்துட்டு அடிச்சுட்டு அடிச்சுட்டு அந்த ரூட்டில் கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் கத்தர் என்ன செய்கிறாரு, நயங்காட்டி அழைக்கிறாரு. இது கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கறதான சுதந்திரம். இன்னும் இருக்குது பிரசங்க, நிறையா இருக்குது. ஒரு மோசை கத்தருடைய கற்பனைகளின்படி கட்டப்பட்டு வெளியே வந்து கத்தருடைய கற்பனைகளை அப்படியே கை கொள்ளும் பொழுது கத்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. நடந்தது என்ன? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த இடத்துலையும் செழிப்பு இல்லை, நேர்த்தியான இடத்தில். சங்கீதம் 16 அந்த வசனத்தை வாசிக்கணும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவருடைய ஊழியக்காரர்கள் தகப்பன் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தா, அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தா, நெருங்கி இருந்தா, சிறப்பான சுதந்திரம். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதான சுதந்திரம். எத்தனை பேருக்கு இது வேணும்? கடந்த நாளில் கட்டப்பட்டதை வச்சுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்களை கத்தர் அவிழ்த்து விட போகிறாரு. ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னதுனால அவுழ்த்து விட மாட்டார், உங்கள் குணம் மாறினா தான் அவுழ்த்து விடுவார். ஹல்லேலூயா. நான் கத்தரோடு கூட இருந்தாலும் எங்கே போனாலும் அவரை நான் பின் செல்வேன். என்ன பாவமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பாவத்துக்கு என்ன நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன், எந்த அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன்னு யார் தீர்மானம் பண்ணுறீங்களோ, அடுத்த மார்ச் மாதத்தில் 1 செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அவுழ்த்து விடுவார். ஆமேன். அவுத்து விட்டா ஜிம்மின்னு கூப்பிட்டா ஒழுங்காக ரூட்டுக்கு வந்துடணும். அல்லையா, பிறகு திருப்பி ரூட்டை விட்டு வெளியே போனால் திருப்பி பிடிச்சி கட்டுவார். இது பெரிய தொந்தரவுங்க, இது பெரிய தொந்தரவு. ஏன்? கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிச்சிக்கிறாருங்க. அவரோடு கூட இருக்கிற ஒரு ஈசாக்கு சிச்சிக்கப்பட்டு அவன் மேலே கர்த்தர் கண்ணாக இருக்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் கண்ணாக இருந்தது போல் உங்கள் மேலும் என் மேலும்
கத்தர் கண்ணாக இருக்கிற அப்போ அவருடைய அதிசயங்கள் வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, நித்தியம் வெளிப்படுகிறது, அவருடைய பராக்கிரம் வெளிப்படுகிறது, சமாதானம் வெளிப்படுகிறது. அப்போ நம்மளை பார்க்கும் பொழுது ஒருவனை உனக்கு ஒருவதுமா என்ன செய்ய முடியாது, ஆயுதங்களை உருவாக்க. எல்லாரும் எழுந்திரிச்சு இல்லைங்க, சீக்கிரம் சீக்கிரம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? அதுக்காக நான் நிறைய நடிச்சு கிடிச்சு காட்டினேன், எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுமே. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுதா? வெளியே போகாதீங்க, ஆசீர்வாதம் போட்டு வெளியே போங்க. அதுக்கு முன்னால் போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் போகாதீங்க போகாதீங்க என்ன, நானும் போயிட்டேன், ஒரு பெரிய ஆணி காலில் குத்திட்டு பாஸ்டர் அப்படின்னாரு. எதுக்கு வம்பு, கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரிந்துங்களேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்துருக்கு, நான் மயிமை செலுத்துவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம். அந்த ஒரே ஆவியானவர் எங்களை ஒரே ஆவியிலே கட்டுவீராக. நாங்கள் சன்பலா தோபியாவுடைய ஆவி எங்களுக்கு வேண்டாம், சண்டை போடுற ஆவி எங்களுக்கு வேண்டாம், சமாதானத்தை. அல்லேலூயா, எங்க தேவன் சமாதானத்தின் பிரபு. எங்க வீட்டை நீர் கட்டுவதற்கு சமாதானத்துக்கு நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்த வல்லமையுள்ள தேவன் நித்ய பிதா, சமாதான பிரபு இவரே. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை கேட்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை கேட்கும். வல்லமையுள்ள தேவன் நித்ய பிதா, சமாதான பிரபு இவரே. வழி தப்பி சிதறியலைந்தோ வழி காட்டி நடத்தி சென்றா, வழி தப்பி சிதறியலைந்தோ வழி காட்டி நடத்தி சென்றா. நல்ல மேய்ப்பன் இயேசுவின் குரல் கேட்டு நித்ய ஜீவன் யமக்கடிதா. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை. வல்லமையுள்ள தேவன் நித்ய பிதா, சமாதான பிரபு இவரே. ஒருமுறை கூட, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் எந்தன் ஆலோசனை. வல்லமையுள்ள தேவன் நித்ய பிதா, சமாதான பிரபு இவரே. சமாதான பிரபுவோடு கூட நம்ம சஞ்சரிச்சாதான் அவருடைய அதிசயம் வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய நித்தியத்தின் மகிமை வெளிப்படும். அந்த அதிசயம் வெளிப்படும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு விதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் என்ன செய்யும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? எத்தனை பேருடைய வாழ்க்கையோடு கூட, தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட கத்தர் பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, என் சுபாவத்தை மாற்ற எனக்கு உதவிச்சு, என் கோப குணத்தை மாற்ற உதவிச்சிங்க, என்னுடைய சிந்தனையில் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே மீறி மீறி போகிற அந்த அனுபவம், தளம்புகிற அனுபவம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, நீர் கட்டி வச்சு அடிக்கிறீரு, கட்டி வச்சு சரி பண்ணுறீரு. ஒரு நாய் தன் ஆப்போசிட் செக்ஸை கண்ட உடனே அதுக்கு நேராக ஓடும் பொழுது கட்டி வச்சு அடித்ததுனால அந்த நாய் சொன்ன உடனே ரூட்டுக்கு வந்தது போல, ஆண்டவரே என்னுடைய மனம் எங்கெங்கெல்லாம் போத இஷ்டத்துக்கு நான் ஓடுறேன், என் மனசில் ஒரு நல்ல கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை நீர் எனக்கு தாரும். எல்லோரும் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க, வயோதிபர்கள் கேளுங்க, முதியோர்கள் கேளுங்க. நான் சமாதானத்தை விரும்பணும் ஆண்டவரே, சமாதானத்தின் பிரபுவோடு கூட நடக்க நான் வாஞ்சிக்கிறேன், சமாதானத்தின் தேவனோடு கூட நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். உக்கார பலவா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ராஜாவை மகிமைப்படுத்தும். நல்லவர் 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 நல்லவர். நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக சோத்திரம், நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக சோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஊழியக்காரர்கள். இது ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கும் சுதந்திரம், ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கும் சுதந்திரம், ஊழியக்காரர்களுக்கு கத்தர் கொடுக்கும் சுதந்திரம்.
நான் உங்களுக்கு சொல்றேன், யாரையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பட்டை குத்து போல பேசாதீங்க. உங்க பேச்சு கிறிஸ்துவை போல மிருதுவா இருக்கட்டும். அவரோடு கூட இருக்கிறவங்க அவருடைய சாயலை தரித்துக் கொள்றாங்க. வீட்டில் தாய் தகப்பன் பேசும் பொழுது மரியாதையா அப்பா அம்மான கூப்பிடுங்க. மரியாதை குறைச்சி ஏய் போ வா அதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. வேதத்தில் கிறிஸ்து எப்படி இருந்தார், தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தார். தாய் தகப்பனுக்கு நீ அடங்கவில்லை என்றால் நீ கத்தரோடு கூட நடக்கிற கத்தருடைய பிள்ளை அல்ல. அதற்கு பிறகு உன்னை கட்டி வச்சு அடிச்சாதான் பிறகு அப்பா அம்மாவுடைய அருமை தெரியும். இதெல்லாம் வாழ்க்கையில வருது, கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் வருது. நீ அடங்காத ஒரு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நீ அடங்கலன்னா ஊரா ஒன்னு அடக்கும்படி ஊராங்கையில கட்ட ஒப்பு கொடுப்பார் கத்தர். வீட்டுல பிள்ளைகள் அடங்கலன்னா ஊராங்கட்டுமா, அதை கட்டுறதுக்கு கத்தர் அனுமதி கொடுப்பார். அடிக்கிற அடியில ஆண்டவரே என்ன மன்னியும். ஒரு கெட்ட குமாரன் தகப்பனுக்கு அடங்கல, அங்க கட்டுதலுக்கு ஒப்பு கொடுக்கல, தகப்பனோடு கூட இருக்க விரும்பல, ஊராங்கட்டுனா அதுக்கு பிறகு உணர்ந்துகிட்டான், நான் பரத்துக்கு ஊறதுமா பாவம் செஞ்சேன் என்ன மன்னியும்னு ஓடி வந்தான். அதுக்கு பிறகு தகப்பன் அவனை அணைச்சாரு. அதே போல அப்படி அடிபட்டு வர வேண்டாம். நீர் ஊராங்கட்டுறதுக்கு முன்னால நீர் என்னை கட்டி அணைத்து முத்தமிடும். எல்லாரும் சொல்லுங்க, நீர் உடைய வசனத்தினால் என்னை கட்டும், உடைய வார்த்தையினால் கட்டும், என் குடும்பத்தை கட்டும், என் வாழ்க்கையை நீர் கட்டுமாண்டவரே.